எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆஷிக் மர்லின். 1982 அன்பரசன் காதல் அப்படின்ற படத்தில் நான் அன்பரசன் ரோல் பண்ணியிருக்கேன். நான் லீடாக பண்ணியிருக்கேன், இவர் செகண்ட் லீடாக பண்ணியிருக்காரு. இது படத்தோட ஹீரோயின்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ஆடியோ லான்ச் வச்சுருக்கோம் 4 ஃப்ரேம்ஸில் நுங்க பக்கத்தில். ஸோ இப்போ ஓவராக கெஸ்ட்டாக வந்துட்டுருக்காங்க, நல்லா போகும்னு நினைக்கிறோம். இப்போ உங்கள் விஷஸ் எல்லாம் எங்களுக்கு தேவை. ஓகே. ஸோ இப்போ அன்பர்ஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூல் கேரக்டர் தான். படத்தோட நேமே வந்து 1982 அப்படின்னு இருக்கும். அந்த கேரக்டர் மட்டும் கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூலாக இருக்கும். இப்போ அந்த கேரக்டர் வந்து ஒரு லவ்வுக்காக ஒரு ட்ராவல் ஒன்று போகிறாரு. அந்த ட்ராவலில் வந்து அவருக்கு என்ன ஆகுது, அவர் லவ் சக்ஸஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றதா கடையோட ஒரு சினாப்சிஸ் மாதிரி இருக்கும். இப்போ அந்த அன்பு கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஒரு மெயின் கேரக்டராக தான் வந்து நம்ம செகண்ட் ஹீரோ பண்ணியிருக்காரு. அவர் பேர் சரத். ஸோ அவங்க எல்லாருமே மலையாளிஸ் தான், அதனால அவங்க சரமாக நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்புறம் இப்போ என்னோட பேர் வந்து இவங்க தான், இவங்க பேர் வந்து சந்தனா இருக்கும். இவங்க வந்து இவங்களும் கேரளா தான், கோழிக்கோடு இருக்காங்க. இவங்க வந்து சரத்தோட பேர், இவங்க பேர் அருணிமா, இவங்களும் கேரளா தான். ஸோ எல்லோரும் டெபுவாக பண்ணியிருக்கோம், நல்லா பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். இப்போ பார்த்துட்டு உங்களோட விஷயம் ரிவ்யூஸ் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம் சார். இல்லை அதான், அந்த கேரக்டர் மட்டும் ஒரு ஓல்ட் ஸ்கூல் ஒரு 1982 பேட்டர்னில் இருக்கிற மாதிரி இருக்கும். ரியல் ரீசன் நம்ம ஃபிலிமில் வந்து கரெக்டாக அவங்களுக்கு தெரிஞ்சிடும், சஸ்பென்ஸாக இருக்கும். படத்தில் 4 சாங் இருக்குது சார். ஒரு ஒன்று வந்து ஒரு ட்ராவல் சாங் மாதிரி, இனி 2 டூயட் இருக்குது. அப்புறம் ஒன்று வந்து ஒரு ஃபங்கி சாங்காக ஒன்று இருக்கும். இப்போ எனக்கு பிடிச்ச, எனக்கு நாளே பிடிச்சதா எதுக்குன்னு கரெக்டாக சொல்ல தெரியல. நீங்களுக்கு இந்த இஷ்டம் ஏதா இஷ்டம், எல்லாருக்கும் எல்லாமே பிடிச்சிருக்கு, அதான் சொல்கிறாங்க. டைரக்டர் அவர் டைரக்டர் பேர் வந்து உல்லாஸ் சங்கர். அவர் டெபு டைரக்டர் தான், ஆனால் அவர் ஆக்சுவலி ஒரு ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலராக மலையாளம் இண்டஸ்ட்ரியில் நிறைய படம் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு டெபு டைரக்டருக்கு அவர் அவரோட அவர் பண்ண மேக்கிங் லெவல் வச்சு பார்க்கும்போது ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரோட ஒரு டெபு டைரக்ஷனில் ஒரு பாட்டாக இருக்கிறதுக்கு. லொக்கேஷன்ஸ் வந்து நம்ம இது பார்டர் சப்ஜெக்ட் தான், ஒரு தமிழ்நாடு கேரளா பார்டரில் நடக்கிற கதை தான். அதனால் நம்ம தேனி, கம்பம், போடி நாயக்கனூர், மூணார் அப்படின்ற அந்த எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்லேயும் சீனிகான் லொக்கேஷன்ஸ்லாம் எடுத்துருக்கோம். ப்ளஸ் அன்எக்ஸ்ப்ளோர் பண்ணாத லொக்கேஷன்ஸ்லாம் எடுத்துருக்கோம். நம்ம ஜென்ரலாக நம்ம டூரிசம் போடுற இடம் இல்லாமல் அன்டச்சாக இருக்கிற லொக்கேஷனில் தான் நிறைய ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ விஷுவலி ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும் படம், எல்லோரும் வந்து தியேட்டரில் பார்க்கணும். ஓகே. எனக்கு ഞാൻ ആദ്യമായിട്ട് പുതിയ സംവിധായകനാണ്. അപ്പോൾ ആദ്യ പടം തന്നെ തമിഴിൽ ചെയ്യാൻ കഴിഞ്ഞത് വലിയൊരു ഭാഗ്യമായിട്ട് കാണുന്നു. അപ്പോൾ ഞങ്ങൾ ആദ്യം മലയാളത്തിലാണ് ഇത് ആലോചിച്ചത്. ആലോചിച്ചതിന് ശേഷം പ്രൊഡ്യൂസർ ഇത് തമിഴിൽ ആണെങ്കിൽ നന്നായിരിക്കും എന്ന് കരുതി. അപ്പോൾ ബൗണ്ടറിയിൽ, കേരള തമിഴ്നാട് ബൗണ്ടറിയിൽ എനിക്ക് തോന്നുന്നു ആദ്യമായിട്ടാണ് ഒരു നായകൻ തമിഴിൽ നിന്നും നായിക കേരളത്തിൽ നിന്നും അങ്ങനെയാണ് കഥ പോകുന്നത്. അതിലുപരി ഒരു ലവ് എന്നതിലുപരി ഒരു അപ്പനും മകളും തമ്മിലുള്ള ഒരു ബന്ധം. നേരത്തെ നമ്മുടെ പേരൻസൊക്കെ പറയും, നീ ഇങ്ങനെ പോയി കൂടാതെന്ന് പറഞ്ഞാൽ പോയി കൂടാതെ. അപ്പുറം അവരിപ്പം പറയുന്നത് അങ്ങനെ തന്നെ എല്ലാവരും അനുസരിക്കുന്നുണ്ടെന്ന് തോന്നില്ല. പക്ഷെ അങ്ങനെ ചെയ്തു പോയ ഒരാളല്ല, ഒരു മകൾക്ക് വേണ്ടി ഒരു അല്ലേ, ഒരപ്പൻ്റെ ഒരു സ്നേഹം, അവരുടെ ഒരു സംരക്ഷണം, അത് മറ്റൊരു കഥ പറയുന്നു. എന്തായാലും തേനിയിലും കേരളത്തിലും ഒക്കെ ആയിട്ട് ഷൂട്ട് തുടങ്ങിയ അന്ന് മുതൽ ഇതുവരെ തമിഴ്നാട്ടിൽ നിന്ന് നമുക്ക് എല്ലാവരും തന്നൊരു സഹകരണം, അസോസിയേഷനിൽ നിന്ന് എല്ലായിടത്തും ഇവിടെ പോസ്റ്റ് പ്രൊഡക്ഷൻ നടക്കുമ്പോൾ ഇവിടുത്തെ ചെന്നൈയിലെ അല്ലെങ്കിൽ സൗത്ത് ഇന്ത്യയിലെ ഏറ്റവും വലിയ ടെക്നീഷ്യന്മാരാണ് വന്നിട്ടുള്ളത്. ഇപ്പോൾ നിങ്ങളെല്ലാവരും വന്നു, എല്ലാം വലിയ സന്തോഷം. ഇത് ഞങ്ങളുടെ മ്യൂസിക് ഡയറക്ടറാണ്, ഒപ്പം കാർത്തി. கார்த்தி சென்னையிலான இவர் ரெண்டு பேர் வளர ரெண்டு கேரக்டர் பண்ணியிருக்கேன் நான், சொல்லுங்க. ஆக்சுவலாக அது வந்து எப்படின்னா, அதான் பாதி தமிழில் பாதி வந்து மலையாளத்தில். எப்படின்னா நாங்கள் வந்து தமிழ்நாட்டிலேயே முடிச்சுருவோம் நாங்கள். எப்படின்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு, அவனும் எங்களோட ஃப்ரெண்டு தான். ஆக்சுவலாக அவன் படிக்கிறதுக்காக காலேஜ் போவான் அவன். அதனால் வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் எங்களோட வேலையை மட்டும் பார்த்துட்ருப்போம். அவன் காலேஜ் முடிச்சுட்டு வருவான், லீவுக்கு வருவான். அப்போ வந்து இன்னமும் லவ் பண்ணுறத சொல்லாமல் இருக்கானா அப்படின்னு சொல்லி பேசிட்டு நாங்கள் அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு போவோம். அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது போயிட்டுருக்கோம், வேறு எதுவுமே கிடையாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் இதுக்கு போயிடுவான், கேரளா போயிடுவான். அங்கங்கே என்ன என்ன நடக்குது அப்படின்ட்டு எங்களுக்கு அது தெரியவே தெரியாது. நாலு சாங்ஸ் தான் படத்தில் மொத்தமாக பண்ணியிருக்கோம். அதில் லிரிக்ஸ் அந்த 3 சாங்ஸுக்கு நான் தான் லிரிக்ஸ் பண்ணியிருக்கேன், தமிழ் பண்ணியிருக்கேன். இன்னொருத்தவங்க வைகமணின்னு ஒரு சார், அவங்க தான் இன்னொரு சாங்கு பண்ணியிருக்காங்க. பார்க்க முடிந்த காதல்னு ஒரு சாங்கு, அவங்க லிரிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சிங்கர்ஸ் வந்து ஒரு சாங் வந்து ஒரு டியூட் சாங், அது சித்ரா மாமும் பிஜோயின் ஒரு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார், இப்போ அவங்க பாடியிருக்காங்க. இன்னொரு லவ் சாங் அன்போக்கும் பிரியாக்கும் வர லவ் சாங் வந்து ஹரிச்சரன் பாடியிருக்காங்க. இன்னும் 2 சாங்ஸ் ஃபாஸ்ட் பீட் சாங் ஒன்றும், இன்னொரு சாங் ஒரு ட்ராவல் மோடில் ஒரு சாங் இருக்கும், அது ரெண்டுமே ரஞ்சித் கோவிந்த் சார் பாடியிருக்காங்க. அதுதான் சாங்ஸு.
அப்படி இல்லை. 1982 நம்ம அன்போட மைண்ட் செட்டை சொல்கிறோம். ஆக்சுவலி என்னென்னா கரண்ட்லி ரன் ஆகிற ஸ்டோரி தான். இப்போ வந்து பசங்க வந்து முன்னாடி மாதிரியெல்லாம் கிடையாது. இப்போ லவ் சொல்கிறதுக்கெல்லாம் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் பசங்களே சும்மா கூலாக போய் சொல்கிற டைம். இப்போது 3 வருஷம் கூட படித்த பொண்ணுக்கிட்ட போலும் லவ் சொல்ல முடியாமல் கடைசியாக பொண்ணை தேடி போகிறது தான் ஸ்டோரி. அதான் 1982 இருக்கிற மாதிரி அன்பு வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னும். மைண்ட் செட் அப்படி இருக்குது. அதனால் நாங்கள் 1982 தான் அங்கே வச்சோம் சாங்ஸ். அதுக்கு அன்போட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாங் போட்டிருக்கோம். ரிமைனிங் சாங்ஸை நான் இந்த இப்போட ஒரு ட்ரெண்டுக்கு போட்டிருக்கேன். എൻ്റെ പേര് ബിജോയ്, ബിജോയ് പി ജേക്കബ്. ഇതിൻ്റെ അകത്ത് ചിത്രാമ്മയുടെ കൂടെ ഒരു പാട്ട് പാടാൻ ഉള്ള അവസരം സിനിമയിൽ കിട്ടി. അതിൻ്റെ ഒരു രണ്ടു വരി. നെഞ്ചുക്കുള്ളേ മറന്ന മാലൈ മലർത്താനേ, ഓ കണ്ണുക്കുള്ളേ ഇരവിൽ വീണ്ട നിലാനേ, ഓ அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்க மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுறேன். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் கட் டு கட். கட் டு கட் வியூவர்ஸ், இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், கமெண்ட் அண்ட் ஷேர்.